வணக்கம் நேர்களே, இந்த பறவையை பாருங்கள். வெளியிலிருந்து பறந்து வந்தது, பால்கனியின் உள்ளே மாட்டிக்கொண்டது. பால்கனியில் அரை அளவுக்கு கண்ணாடி தடுப்பு வைக்கப்பட்டிருந்தது. அதன் ஊடே அது தப்பித்து செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் கண்ணாடி வழியே அதனால் தப்ப இயலவில்லை. பறந்து பறந்து அதன் மேல் வந்து மோதி தப்பிக்க முயற்சி செய்தது. மேலே உயர பறந்து அதனால் வெளியே செல்ல இயலவில்லை. அதனால் சிறிது நேரம் அங்கும் இங்கும் தாவி தாவி உட்கார்ந்து யோசித்தது. மேலே கீழே இடது வலம் என்று சிந்திக்கின்றது. எந்த வழியாக தப்பிப்போம் என்று யோசனை செய்கிறது. கடைசியில் அதன் முயற்சியில் வெற்றியும் கண்டு பால்கனியிலிருந்து வெளியே தப்பி தண்டி மரத்தின் மேல் பறந்து போய் அமர்ந்து கொண்டது. அதை வெற்றி கண்டதும் அதன் முகத்தில் ஒரு சந்தோஷம். ஒரு சின்னஞ்சிறிய பறவை கூட ஒரு பிரச்சனை என்று வந்தபோது அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசிக்கிறது. சோர்ந்து அங்கே அது வீழவில்லை, தப்பிக்க வழி தேடுகிறது, தொடர்ந்து முயற்சி செய்கிறது, வெற்றியும் அதில் அடைகிறது. ஆனால் மனிதனோ ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் சோர்ந்து போகிறான், உயிரையும் மாய்த்து கொள்ள நினைக்கின்றான். பிரச்சனைக்கு தீர்வு என்றுமே உயிரை மாய்த்து கொள்வதல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து வெளிவருவதற்கு சிந்திப்பதே உசிதமாக இருக்கும். பிரச்சனைகளை தாண்டி வருவதுதான் சாதனை. சாதனை செய்ய வேண்டும். கோழித்தனமாக முடிவெடுப்பது ஐந்தறிவு ஜீவிகள் என்று சொல்லப்படுகின்ற ஜீவராசிகளை விட மேன்மையானவன் என்று சொல்லப்படுகின்ற மனிதனுக்கு அழகல்ல, உகந்தது அல்ல. சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றியும் காண்போம். வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.